அரை கிலோ அளவுக்கு எருமமாட்டு இறச்சி இந்த மாதிரி கழுகி ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, கொஞ்சமாக சால்ட்டு, கால் கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 விசில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து கிடச்சிரும். இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துக்கிட்டேன், இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன், ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன், கடுகு கறிவேப்பிலை ஆட் பண்ணி 4 ஆனியன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே 2 தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மீட் மசாலா, எரிவுக்கு தொந்தரப்படி சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணி இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா மூப்பிச்சு எடுத்துக்கணும். 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 கேரட் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டு, 2 உருளைக்கிழங்கு அதுபோல் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவசியத்துக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சு வச்சிருந்த இறச்சியை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. தண்ணி நல்லா வத்தி வரக்கூடிய கண்டிஷனில் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான எருமமாட்டு கறி ரெடி.